அக்கைதா எத்தனை வருஷம் பதிமூணு வருஷம் ரசுல்லா மக்காவுடைய கடைசி காலத்தில் தான் மேரேஜுக்கு போனாங்க மேரேஜுக்கு போய் அப்போ தான் தொழுகு கடமையாக்கப்படுது அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக சலலாட்சியில் அவங்க அந்த மக்களுக்கு மத்தியில் போதித்த விஷயம் அல்லாஹ் பற்றி நீங்கள் சூற யாசினை படித்து பாருங்களேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அல்லாவை பற்றி நம்பிக்கை மறுமையை பற்றிய நம்பிக்கை தூதரை பற்றி நம்பிக்கை அதனால தான் சூரா யாசினை ஓத சொல்கிறாங்க ஓத சொல்கிறாங்கன்னா அதாவது விளங்காமல் ஓத இல்லை இந்த முக்கியமான மூன்று அடிப்படை அதில் சொல்லப்பட்டிருக்க சூரா யாசின்னு மக்கா மக்காவில் இறங்கின சூரா அதில் அவங்க வந்து மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சரியான பதிலடி கொடுக்குறான் சரியான வாதங்களை எடுத்து வைக்கிறான் அவ்வளோ லாஜிக் விஷயங்களாக இருக்கும் நீங்கள் அதை படித்து பார்க்கணும் சூறா யாசினை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சில படித்து பாருங்கள் அப்போ ரசூல் சல்லாழிசில் அவங்க பத்து வருடத்துக்கு மேலே எதை சொன்னாங்க இதை தான் சொன்னாங்க சல்லாழிசில் வந்த மக்களுக்கு மத்தியில் தொழுகையை பற்றி பேசுனதுனால சண்டை வந்துச்சா ஈமானை பற்றி பேசணுனால சண்டை வந்துச்சா என்ன சண்டை என்ன சண்டை சண்டைன்னா தள்ளுமுள்ளா இல்லை தள்ளுமுள்ள ஏற்பட்டுச்சா வாய் தகராறு ஏற்பட்டுச்சா அல்ல வாழைந்து போர் செஞ்சாங்களா வாழைந்து எதுக்கு போர் செஞ்சாங்க இந்த ஈமான அகிதாவுக்காக அப்போ அது எவ்வளோ முக்கியமானது அப்போ அக்கைதாவில் சரியில்லை என்றால் இப்போ ரசூல் சலனால சிலவங்க அவங்களுக்கு வந்து இந்த தொழுகை நோம்பு சக்காத்து இதுதான் முக்கியம் சொன்னால் மக்கா காப்பீர்கள்டேப்பா தொழுங்கப்பான்னு சொன்னால் அவங்க தொழுது போயிடுவாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நல்லது தானே சொல்கிறாரு நோம்புக்குச்சுன்னா பட்னி இருக்கு சொல்கிறார் நல்லது சொல்கிறார் ஆ பெண்கள் பின்னால் சுத்தக்கூடாதுங்கிறார் மது குடிக்கக்கூடாது நல்ல விஷயம் தானே செஞ்சுட்டு போயிடுவான்ட்டு சண்டை வந்திருக்காது அவருக்கு பின்னால் பெரும் கூட்டம் திரண்டு அன்னைக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இருந்திருக்காது நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த கணவாயில் போய் இருந்தாங்களே அந்த கணவாய்க்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்போ எதனால் பிரச்சனை வந்துச்சு இவ்வளோ பிரச்சனை இந்த அகிதாவினால ஈமானால் பிரச்சனை வந்துச்சு இதனால தான் சொந்தக்காரங்களை வெறுத்தாங்க சொந்த சொந்தக்காரங்களுக்கு எதிராக அவங்க போர் யுத்தம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதெல்லாம் காரணம் வேறு என்ன காரணம் வேறு எதாவது காரணம் சொல்ல முடியுமா இதுக்கு அப்போ அக்கீதா வந்து ரொம்ப பேஸாக இருக்கணும் நம்ம முந்திய அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஃபிக்குகுன்னு நமக்கு தொகுத்து கொடுப்பாங்க ஃபிக்குகுன்னு முதல்ல எதை சொல்லி தருவாங்க இந்த ஃபிக்குக தான் தருவாங்க எந்த ஃபிக்கு சொல்லி தருவாங்க எதை தான் நீங்கள் அதையும் தாண்டி நமக்கு இஸ்லாத்தினுடைய கடமைகள்னு சொல்லித்தரப்படுறதில்லை அஞ்சுண்டு அதில் முதல்ல எது லாயிலாக இல்லல்லா தானே வருது லாயிலாக தானே வருது அடுத்து தான் தொழுக வருது அப்போ அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ முதன்மையானது என்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் வந்து எதை சொன்னாங்க முதன்மையானதாக இந்த ஈமான பத்தி சொன்னாங்க உலகத்து பாசனா ஃபீகுல் உம்மத்தின் ரசூலன் அனே அபுதுல்லா வசித் அணிபு தாகூத் நீங்கள் தாக்கூத்துகளை விட்டு விலகிக்கிடுங்க அல்லா ஒருவனையே நீங்கள் வணங்குங்க இதுதான் நபிமார்களுடைய போதனைகளாக இருந்துச்சு எல்லா நபிமார்களும் இதைத்தான் வந்து சொன்னாங்க அந்த சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அவங்க முதன்மைப்படுத்தினது எது இந்த களிம லாயிலாக இல்லாததான் இதைத்தான் முதன்மைப்படுத்தினாங்க இஸ்லாம் வந்து அதுதான் சொன்னார் சாலை கலைச்செலாம் வந்து அது தான் சொன்னார் எல்லோரும் இதை தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க எல்லா நபியுமா இருக்கும் குரான் சொன்னதுனால நம்ம சொல்லணும் அதனால் அகைதாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இதை நம்ம கூடுதலாக படிக்கணும் கூடுதலாக நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் நம்ம இது ஒரு வழிகாட்டுதல் இடம்தான் இது மதரசாங்கிறது ஒரு வழிகாட்டுதலுக்குரிய இடம் தான் நீங்க என்ன செய்யணும் வீடுகளில் உட்காந்து அக்கீதா புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு அக்கீதா புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணும் அதை நீங்கள் என்ன செய்யணும் நிறைய படிக்கணும் அல்லாஹ் இப்போ நுவ ரிசாலத்தையும் நுபூவத்தையும் நம்ம நம்பணும் ஒன்று அடுத்து என்ன அவர்கள் எதையும் மக்களுக்கு சொன்னார்களோ அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறாங்க நம்ம நம்பணும் அவர்கள் உண்மையாளர்கள் அதில் அவங்க பொய் சொல்லலை அவங்க என்ன செய்யலை பொய் சொல்லலை உண்மையை தான் அவங்க சொன்னாங்க அல்லாவிடமிருந்து அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ என்ன சொல்லித்தரப்பட்டுச்சோ வகை அறிவிக்கப்பட்டுச்சோ அதைத்தான் மக்கள்கிட்ட சொன்னாங்க முழுமையாகவும் எடுத்து வச்சிட்டாங்க முழுமையாகவும் அவங்க என்னச்சிட்டாங்க எடுத்து வச்சுட்டாங்க ஆயிஷா ரதிகள் இல்லுவாங்க அவங்க ஒரு கடுமையான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க என்ன சொல்லுவாங்க யாராவது நபி அவர்கள் இந்த மார்க்கத்தில் கொஞ்சத்தை மறைச்சிட்டாங்க என்று எவராவது சொல்வாரையானால் அவர் பொய் சொல்லிவிட்டார் அல்லா ரசூலுக்கு எதிராக அவர் பொய் சொல்லிவிட்டார் அப்படிங்கிறாங்க அபுதூர் சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க ரசூலை எதையுமே மறைக்கலை அபுதர் அலியில் அவங்க என்ன சொல்லுவாங்க வானத்தில் ஒரு பறவை பறந்து அந்த பறவையில் ஏதாவது ஒரு கல்வி ஒரு எழில் இருக்குமையானால் அதையும் எங்களுக்கு ரசூலை கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க என்ன விஷயமா ரசூலா எங்களுக்கு கற்றுக் கொடுக்காத விஷயமே கிடையாது இருபத்தி மூன்று வருடங்கள் ரசூலா என்ன சொன்னாங்க மக்களுக்கு தீனத்தை போதிச்சாங்க மார்க்க கல்வியை தான் போதிச்சாங்க இருபத்தி மூன்று வருடங்கள் நம்ம ஒரு வருஷம் வந்து படிக்கிறோம் அப்படி தானே ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ படிக்கிறோம் ஆனால் இருபத்தி மூன்று வருடங்கள் இந்த உம்மத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க இந்த மார்க்கத்தை பற்றி தான் சொன்னாங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படி தானே அதே போன்று இந்த உம்மத்துக்கு செய்தியை மட்டும் சொல்லலை மாறாக என்ன செஞ்சாங்க அதை விளக்கவும் செஞ்சாங்க லி துபாக்கி லின்னாஸ் இந்த குரானை உமுக்கு நாங்கள் எதுக்காண்டி இறக்கி இருக்கிறோம் மக்களுக்கு நீர் விளக்க வேண்டும் ரசூல் இல்லாய் செல்லாலை சொல்லுவவங்க எல்லாத்தையும் விளக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க சொல்லால் இருக்கிறாங்க செயலால் விளக்குனாங்க தொழுகை எப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டினாங்க சல்லு கமாராயத்து முனி ஊசல்லு என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று சொன்னாங்க நான் நான் செஞ்சது மாதிரி செய்யுங்க அப்படின்னாங்க எல்லாத்தையும் சொல்லாலையும் செயலாலையும் விளக்கிட்டாங்க அவங்க நடைமுறையினாலையும் என்ன செஞ்சிட்டாங்க குரான் ஆயிசர்களில் சொல்கிறாங்கல்ல குரானுடைய விளக்கமாகவே அவங்களுடைய குணங்கள் இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா குரானாகவே இருந்தது அப்படிங்கிறாங்க அப்போ குரான் அவங்களுடைய செயலாலையும் சொல்லாலேயும் விளக்கப்படுத்தி போயிட்டாங்க நமக்கு என்ன கடமை நமக்கு ரசாய் செல்லாத செலவங்க அழகிய முன்மாதிரி அந்த முன்மாதிரியே நம்ம நல்லா பின்பற்றிட்டு போகணுமே தவிர அதில் நம்ம மாற்றம் செய்யக்கூடாது மாற்றம் செய்தால் அதில் கடுமையான விளைவுகள் இருக்குது அல்ல குரான் என்ன சொல்கிறான் ஃபல் இல்லீன இல்லதீன யுகாலிஃபூன நம்பிரி யார் நபி அவருடைய கட்டளைக்கு மாறு செய்வார்களோ அவர்கள் தவிர்ந்து கொள்ளட்டும் அப்படி அவர்கள் கொள்ளவில்லை எனில் அன் துசி ஃபித்னா அவர்களை ஃபித்னா வந்து அடையும் நபி அவருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவங்களுக்கு என்ன வேதனை வரும் முதல்ல ஃபித்னா இமாம் அகமது பின் ஹம்பல் கேட்குறாங்க முன்னால் இருந்த மாணவர்கள்கிட்ட கேட்குறாங்க மல் தத்ரி ஹல் தத்ரி மல் ஃபித்னா ஃபித்னான்ண்ட உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அல் ஃபித்னா து அஷிக் நபி அவர்களை பின்பற்றாமல் போகணும்னு சொன்னால் நம்ம சிறுக்களவே விழுந்துருவோம் நபி அவர்களை பின்பற்றாமல் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் சரி இது தானே ரசுல்லாவுடைய சுண்ணத்தை தானே நம்ம அப்படி தானே பேசுகிறோம் இது ரசுல்லாவுடைய சுண்ணத்தானே இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது ஆ ஆனால் சகாபாக்கள் யாருமே இது ஃபரலா இது சுண்ணத்தா இது வாஜிப்பான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கல அவங்க ஆர்வப்பட்டாங்க யார சொல்ல கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்கன்னு ஆர்வப்பட்டாங்க இப்போ நம்ம எப்படி இருக்கணும் கொடுங்க கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கணுமே தவிர நம்ம என்ன செஞ்சிட்டோம் பிரிச்சுட்டோம் எல்லாத்தையும் பிரிச்சு பிரித்ததும் ஒரு வேறு நோக்கத்துக்காண்டி பிரித்தாங்க ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம் இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவை இல்லை ஃபரில் மட்டும் செஞ்சால் போதுமானதுன்னு நம்ம விட்டுட்டோம் ஃபரிலையே செய்யாதவங்க நிறைய பேர் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க ஆ அடுத்து நபிமார்களில் ரசூல்மார்களில் யாரை ஒருவரை மறுத்தாலும் அவர்கள் காஃபிர்கள் தான் மறுக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஈதவர்களும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி முகம்மது சல்லா அலிஸ்லாம் அவங்கள மறுத்துட்டாங்க அப்போ அவங்க யார் இருப்போம் காஃபீர் அவர்களில் யாரை ஒருவரை மறுத்தாலும் அவர்கள் அல்லாவையே மறுத்துட்டாங்க ஒமன் ஃபகத் ஃபக்கத் கஃபர்பில்லா அவர்களில் யாரை ஒருவரை மறுத்தாலும் அவங்க அல்லாவே நினச்சிட்டாங்க அவங்க மறுத்துட்டாங்க சில ரசூல்மார்களுடைய பெயர்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தானே ருசுலன் கத கசஸ்னாகவும் அலேக் சில ரசூல்மார்களுடைய சம்பவங்களை உமக்கு சொல்லியிருக்கிறோம் ஒரு ருசுலன் நம் நக்ஸுசுகும் அலேக் சில நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய சம்பவங்களை கதைகளை வரலாற சொல்லலை சொல்லாதனால இல்லைன்னு நினச்சிடக்கூடாது நமக்கு மூசா அலி இஸ்லாவுடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகள் இருக்குன்னு மூசா அலி இஸ்லாத்தை பற்றி அல்லா நிறைய சொல்கிறான் இப்ரான் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறான் ஈசா அலி இஸ்லாத்தை பற்றி சொல்கிறான் அப்போ அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நிறைய படிப்பினைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டு அவங்களாம் சோதனைகள் ஏற்படும் பொழுது எப்படி உறுதியாக இருந்தாங்க அதான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு குரானில் இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்ருக்குறோம் சோதனையான உலகம் முழுவதும் முஸ்லீம்களுக்கு கடுமையான நெருக்கடி இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் நபிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி அவங்களுக்கு பெரிய சோதனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் படிக்கணும் நமக்கு ஈமானில் ஒரு உறுதி ஏற்படும் ஈமானில் ஒரு உறுதி ஏற்படும் இப்போ பாருங்களேன் இப்போ நம்மெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் பல வருடங்களாக இஸ்லாத்தில் இருக்கிறோம் நம்மள்கிட்ட இருக்கிற இந்த ஈமான் இந்த இஸ்லாமிய பிடிப்பு குரானில் உள்ள சில சம்பவங்களை எடுத்து பார்க்கும் பொழுது சாதாரணமாக தெரியுது இப்போ மூசாலி இஸ்லாமுடைய சம்பவம் குரானில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு மூசாலிசல்லாத பார்த்தா அல்லா சூனியக்காரர்ன்னு சொன்னான் பிரவுன் சொன்னான் நீ ஒரு சூனிய கோர சூனியம் வைக்கக்கூடியவர் அப்படின்னு அதுக்கு என்ன சூனியக்காரர்களை திரட்டிகிட்டும் வந்தான் இந்த இவங்க சூனியம் செய்வாங்க அப்படின்னு அப்போ அல்லா என்ன செய்கிறான் உன் கையில் வச்சுருக்கிற கைத்தறி போடு அப்படிங்கிறான் அவங்களும் என்ன செய்கிறாங்க கயிற்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாங்க போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து இதை மூ அதை என்னஞ்சிருது அவ்வளோ தூக்கி விழுங்கிருது எல்லாத்தையும் சாப்பிட்ருது அப்போ சூனியக்காரர்களுக்கு தெரியுது நம்ம செஞ்சது வித்தை நம்ம செஞ்சது சூனியம் அது அவர் மூசாலிச்சுலாம் கொண்டு வந்தது சூனியம் அல்ல அது மோஜிசா அது அற்புதம் அல்லாவிடமிருந்து அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஏன்ஜினா பாம்பின் கால் பாம்பில் அறியும் அதுக்கு தெரியும் அவங்க செய்கிறது அப்போ இவர் வந்து உண்மையிலேயே இவர் வந்து சூனியக்காரர் அல்ல இவர் உண்மையிலேயே இறை தூதர் தான் அப்படிங்கிறத அங்கே அவர் அவங்க நம்பிக்கை கொள்கிறாங்க அவங்க உடனே ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்ட பிறகு என்ன நடக்கு தெரியுமா அதுதான் விஷயம் படிப்பினை அவன் கேட்குறான் கபல அன் ஆத நிலக்கும் உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொண்டீங்களா உங்களை மார்கால் மார்கை வாங்குவேன் அப்படிங்கிறான் அப்போ என்ன சொன்னாங்க அவங்க இஸ்லாத்தை உடனே என்ன வருது மிரட்டல் என்ன மிரட்டல் வருது மார்கால் மார்கை வெட்டுவேன் விட மாட்டேன் உங்களை அப்படிங்கிறான் இவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா ஃபக்குதி மா அன் தக்கால் இன்னம்மா தக்குதி ஹாதிகள் துன்யா நீ தீர்ப்பளிப்பதை நீ நாடியதை தீர்ப்பளித்துக்கொள் சட்டம் ஏற்றக்கூடிய இடத்துல நீ இருக்கிற நீ என்ன சட்டத்தினாலும் போடு நம்ம இன்னைக்கு இந்த சட்டத்திலாம் பார்த்து பயப்படக்கூடாது விளங்குதா சிலர் அதை பற்றியே பேசிக்கிட்டுருக்கிறான் தேவையில்லாத வேலை ஏன்னு சொன்னால் முஸ்லீம் சொன்னால் அடி விழும் இஸ்லாம்னு சொன்னால் அடி விழும் இதுதானே முந்திய முந்தைய நபிமார்களுடைய சரித்திரத்தில் நடந்திருக்கு சில நெருப்பு குண்டவாசிகளுடைய சரித்திரத்தை குரானில் படிக்கிறோம் ஈ என்ன வருது ஒமா நக்கமும் இன்குமா இல்லாஹ் யுக்மின் பில்லாஹில் அசீஸ் அல் ஹமீத் ஈமான் கொண்டாங்க ஒரே காரணத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டாங்கன்னு நல்லா குரானில் சொல்கிறான் நெருப்பு கொண்ட வாசிகளை பற்றி சொல்லிட்டு வரும்பொழுது நல்லா இந்த வார்த்தையை சொல்கிறான் அப்போ ஈமான் கொண்டால் அடிதான் அது உத தான் சில நேரங்களில் அதில் நம்ம வெற்றி பெறவும் செய்வோம் மூசாலைஸ்லாம் வெற்றி பெற்றாங்க ஃபிரௌன் தோற்றுப்போனான் சில நேரத்தில் இந்த நெருப்பு கொண்ட வாசிகளை எல்லாரையும் ஈமான் கொண்டவங்களை எல்லாரையும் நெருப்பில் தள்ளிவிட்டு எல்லாரையும் கொண்டோம் அப்படியும் நடக்கலாம் எப்படி நடந்தாலும் இது துணியாதான் நாங்கள் சாவும் இந்த துணியாவில் ஒரு நாள் அந்த சாவு எனக்கு எப்படி வந்தாலும் வந்துட்டு போகுது எதிரிகையினால் வந்துச்சுன்னா நான் ஷஹீத் கையினால் வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஷஹீத் அவ்வளோதான் எனக்கு நீ நல்ல பதவியை கொடுக்குற அவ்வளோதான் என்ன சந்தோஷம் அவ்வளோதான் நீ என்ன நபிமார்களை நடு ரோட்டில் வச்சு நடு மண்டையில் ரம்பத்தை வச்சு அறுத்தானா இல்லையா நடக்க தானே செஞ்சிச்சு நபிமார்கள் மரணிச்சு போனாங்க சில நபிமார்களை கொண்டு இருக்கிறாங்க கொலை செஞ்சுருக்கிறாங்க அதனால் நஷ்டம் யாருக்குன்னு சொன்னால் நபிமார்களுக்கு இல்லை ஏன்னா இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது நமக்கு அது நிரந்தரமான வாழ்க்கை அங்கே நிரந்தரமாக நம்ம உயிரோடு வாழ போகிறோம் சந்தோஷமாக வாழப்போகிறோம் அதே மாதிரி உலகத்தில் ஒன்றும் கிடையாது ஆனால் இங்கே என்னென்னா கஷ்டத்தோடு தான் வாழணும் நீங்கள் துணியாவை நீங்கள் நேசி நேசிப்பாரு மோடியே விட்டுட்டாலும் நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷம் வாழ முடியும் எனக்கு கவலையே இல்லைங்க இந்த துணியா யாராக சொல்ல முடியுமா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எனக்கு உடம்புல எந்த நோயும் இல்லை எந்த நோய் நொடியும் இல்லை ஒன்று ஒரு இழப்பும் இல்லை யாராக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உடலில் வந்து நல்ல தெம்பு இருக்கிற வரை நம்ம என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம் ஒரு நாற்பது வயது கடந்துருச்சுன்னா அடுத்து என்ன முற்றுக்காலை பிடிக்க வேண்டியதான் கையை பிடிக்க வேண்டியதான் காலை பிடிக்க வேண்டியதான் இதுதான் நடக்கும் ஆனால் மறு உலகத்தில் இது கிடையாது நீ எப்படி எனக்கு சாவு சாதாரணமாக வர்றதை நான் விரும்பலை ஒரு சஹாபியுடைய வரலாறு எழுதுறாங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது ஒரு அப்துல்லா இன் ஹுதாஃபா ரதிகல்லாம் வாங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த நபித்தோழருடைய வரலாறு அவங்கள கூட கூட்டு போனவங்களெல்லாம் ஒரு மண்ணை பிடிச்சிடுறான் ஒரு நாட்டில் எல்லாரையும் என்ன செஞ்சிட்றான் எண்ணெய் சட்டியில் போட்டு அவங்கள அனைவரையும் தான் கடைசியில் இவர் அப்துல்லா அபின் ஹுதாஃபா பட தளபதியாக இருக்கிறார் இவரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறான் இவர் விலகையும் அடுக்கிறார் இஸ்லாத்து விட்டு விலகம் மாடுக்கிறார் அம்பை வச்சு அடிக்கிறான் காலில் அடிக்கிறான் ரெண்டு காலையும் அடிக்கிறான் அவர் இஸ்லாத்து விட்டு வெளியே போகலை அவள் இவரையும் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எண்ணெய் சட்டிக்கு முன்னாள் அழுகிறார் அப்போ மண்ணை எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ மனசு மாறிட்டார் போல் தெரியுது அப்படின்னு எதுக்கு அழுகுறை அப்படின்னு கார்கள் நான் எதுக்கு அலுவலன்னு தெரியுமா என்னுடைய உடலில் எவ்வளவு ரோமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு உயிர் கொடுக்கப்படணும் ஒவ்வொரு தடவையும் சாகணும் இதுக்கு நான் அழுது அப்படின்னாங்க மண்ணை மனசு மாறிட்டான் அவரையும் விட்டு கொஞ்சம் பேரம் சிறையில் வச்சுருந்தான் அவங்களையும் விட்டுட்டு அனுப்பி போங்க அப்படின்னு சொல்லி உமரது அவங்க மதீனாவுடைய எல்லைக்கு வந்து இவங்களை வரவேற்றார்கள் என்று வரலாறில் நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம் நம்ம கொள்கை உறுதிக்கு எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் அதை மண்டியிட செஞ்சிடாது நம்மள்கிட்ட என்ன இருக்கணும் கொள்கை உறுதி இருக்கணும் இவன் மோடிலாம் வந்து சாதாரணம் ஃபிரவுனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாதி ஏற்ற காலம் ஏன்னு கேட்க முடியாது கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படி தானே இப்போ அப்படி கிடையாது கேட்டிங்களா அதனால் இவர்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது இப்படி செஞ்சுருவானோ அப்படி செஞ்சிருவானோ போயா அப்படின்ட்டு போயிடு வேண்டி தான் எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு நாங்கள் எதிர்ப்பை காட்டிகிட்டே இருப்போம் இஸ்லாத்தை விட்டு நீ இஸ்லாத்தை அழிக்கின்னு நினைக்கிற அது ஒன்றாலும் முடியாது அல்ல இஸ்லாத்தை மேலே அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேனே தவிர ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது சரியா அதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இந்த அதுக்காக வேண்டி நம்ம எதிர்ப்பு காட்டாமல் இருந்துடக்கூடாது எந்த வகையில் சாத்விகமான வழியில் நமக்கு சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த வகையில் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய எதிர்ப்புகளை காட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது முதல்ல நம்மளை திருத்தணும் இவ்வளவு நடந்த பிறகும் நம்ம பள்ளிவாசலில் ஆள்கள் தொழிலைக்கு ஆள் கூடியிருக்குதா ஆள் கூடியிருக்குதான் இல்லை ஒரு போராட்ட களங்களில் இவ்வளோ மக்கள் போய் நிற்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் நம்ம குறை சொல்லலை நல்ல விஷயங்கள் தான் அந்த போராட்டக்களங்களில் நிற்கிற மக்கள் ஒரு சுபு துளைக்கு காணும் எப்படி அல்லாஹ் உதவி அளிப்பான் சுபூத்துழுதவர்களுக்கு அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்குன்னு ஹதீஸ் வருது அந்த துளைக்கு ஆட்களை காணும் இவங்க யாரை நம்புகிறாங்க சொல்லுங்கள் யாரை நம்புகிறாங்க இவங்க அல்லாட்ட கேட்டுட்டு அல்லாவை வணங்கிட்டு அல்லாட்ட உதவி கேட்டால் அல்லாஹ் தருவான் பதிர்போர்க்களத்தில் சகாபாக்கள் அல்லாட்ட உதவி தேடுறாங்க ஃபஸ்தஜா பலகும் அன்னி உமித்துலகும் பி அல்ஃபி மனால் மலாக்கி தி முருதுபீன் மலக்குமார்கள் ஆயிரம் மலக்குமார்கள் அல்லாஹ் இறக்கி உதவி செஞ்சான் கேட்கணும் எப்போ கேட்டு எப்போ கேட்கணும் தொழுதுட்டு கேட்கணும் தொழுகை இல்லை அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அது சரியாக இல்லை ஷிர்க்கு ஆங்காங்கே ஷிர்க்குகள் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷிருக்கான காரியங்கள் எப்படி இந்த சமுதாயத்துக்கு உதவி வரும் நாம் மாறணும் முதல்ல நாம் என்ன செய்யணும் முதல்ல மாறணும் நாம் இந்த மாறி நம்ம இந்த மார்க்கத்தை ஒழுங்காக படித்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணுது இஸ்லாத்து மார்க்கம் நம்ம கொண்டு போகிறோமா நம்ம என்னைக்கு நம்ம இஸ்லாத்தை சொல்கிறத விட்டுட்டோமோ அன்றைக்கே பிரச்சனை வந்துருச்சு நமக்கு சகாபாக்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு பின்னாலும் இன்னொரு நாடாக வெற்றி கொள்ளப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு போனாங்க இஸ்லாத்தை சொல்லுவாங்க அல்லது போர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையா போகிறோம் நீ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி எட்டுவ அப்படி தான் செஞ்சு போனாங்க நாடுகளை கைப்பற்றினாங்க இஸ்லாம் பல்கி பெருகுச்சு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க ஆட்சி நம்ம கையில் இருந்துச்சு என்னைக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறது விட்டுட்டோமோ அன்னைக்கு பிரச்சனை ஆச்சு நமக்கு என்ன எல்லாருமே என்ன நினைக்கிறோம் இன்றைக்கி நமக்கு என்ன ஆனால் அதனால தான் இன்றைக்கி பிரச்சனைகள் நமக்கு என்ன செய்து தொடர்ந்து அலையலையாக வந்துக்கிட்டே இருக்குது இதோடு உங்களை மோடி ஒன்று விட போகிறது கிடையாது நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மோடி போயிட்டானா மோடிக்கு பின்னால் இன்னொருத்த வருவான் அவன் என்ன சும்மா பொது சிவில் சட்டம் கொண்டு வருவான் நீங்கள் உங்கள் மார்க்கத்தின்படி நடக்க முடியாது பொது சிவில் சட்டம்னா அதுதான் காமன் சிவில் கோடு நம்ம முறைப்படி வந்து நம்ம சொத்துக்களை பங்கிட முடியாது ஏன்னா நம்ம இஸ்லாமிய சரிது படி நிக்காக முடிக்க முடியாது அவன் என்ன செய்வான் ஒன்று ஒன்று சட்டங்களை கொண்டு வருவான் அதுக்கு தான் நம்ம கட்டுப்பட்டு ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கங்களை நம்மள்டிருந்து பிடுங்கிறதுக்கான எல்லா வழிவகைகளையும் பண்ணுவான் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டியது என்ன நம் எல்லாம் நம்மள்ட ஈமான் எல்லாம் சரியாக இருக்கணும் நம்ம இஸ்லாமிய செயல்பாடுகள் அகலாக்குகள் நற்பண்புகள் இருக்கணும் நம்மளுக்குள்ள விரோதம் குரோதம் இதையெல்லாம் களையணும் நம்மள்ட்ட இன்றைக்கி இயக்கங்கள் எல்லோரும் ஒன்று சந்திருக்கிறாங்க எல்லாமே தான் இருக்குது வெளிப்படையாக இருக்குது அது உண்மையிலேயே நேசிக்கணும் நான் என்ன சொல்கிறேன் எல்லா இயக்கங்களும் சேருங்க நல்ல விஷயம் ஆனால் அது உள்ளத்தளவில் இருக்கணும் சும்மா பேச்சளவில் செயலளவில் இருக்கக்கூடாது இப்போ இந்த மோடி இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டான் அடுத்த நம்ம நம்மளுக்கு சண்டையை ஆரம்பிச்சிருவானுவன் என்னால் தான் இது நடந்துச்சுன்னு ஒருத்தன் தூக்கிடுவான் நான் தான் கடுமையான ஆர்ப்பாட்டம் பண்ணேன் நான் எனக்கு வெ கிடைச்ச வெற்றின்னு ஒருத்தான் இன்னொருத்தன் இல்லை இல்லை ஒன்றால் கிடைக்கல என்னால் தான் கிடச்சி ஆரம்பிச்சிடுவானுவோம் இது சைத்தான் வந்து இந்த சமுதாயத்தை ஈஸியாக அனுசரிச்சிருந்தான் பிளவுபடுத்திடுறான் அது ஈஸியாக நம்ம ஆளுக்க சைத்தானுக்கு கட்டுப்பட்டு போயிடுறாங்க சைத்தானுக்கு இடம் கொடுக்கவே கூடாது சைத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது சகாபாக்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு ஆனால் ரொம்ப உள்ளத்தளவில் நேசித்தாங்க அவங்க உள்ளத்தளவில் கடுமையாக அவங்க நேசித்தாங்க மாவியார் அழிலா பற்றி அழிரலில்லாட்ட தவறாக சொல்லும் பொழுது அழிரலிலாவை பற்றி மாவியார் அளிலாட்டை தவறாக சொல்லும் பொழுது கண்டிச்சிருக்கிறாங்க என்னத்திருந்தாலும் ஆட்சி விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிடலை ஏன் எதிரி நல்லா புகழ்னு சொல்லலை நல்லா திட்டுன்னு சொல்லிட்டு போகலை உள்ளத்தளவில் அதை இருக்கணும்னு நம்ம என்ன சரி அப்போ சில நபிமாருடைய பெயர்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கு சில நபிமாருடைய பெயர்கள் குரானில் சொல்லப்படலை ஆனால் எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும் நம்ம நம்பணும் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி மூணுன்னு செய்கிறாங்க எண்ணிக்கை போட்டு சொல்கிறாங்க அது பலவீனமான செய்தி இமாம் இப்பன் கசீர் ரமத்துல்லா அவங்களே அதை தன்னுடைய தப்சீரில் கொண்டு வந்திருக்கிறாங்க பிதாயாவின் நிகாயங்கிற நூலில் கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்துட்டு அதில் அடி அடி விஷ என்ன செய்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க இது பலவீனமானது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் எல்லாருமே சுட்டி காட்டியிருக்கிறாங்க நம்ம எவ்வளவு வந்தாலும் அவ் அனைத்து நபிமார்களையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன்னு சொல்லிடு வேண்டியதான் அல்லாவி நான் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும் இறை தூதர்களையும் நம்பிக்கை கொள்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்து ரசூல்மார்களில் உளில் அஸ்முன்னு சில நபிமார்கள் உண்டு உளில் அஸ்ம் அஸ்முன்னா என்ன அர்த்தம் உறுதினு அர்த்தம் அதாவது எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில் கலங்காத மக்கள் உறுதியாக நின்ற மக்கள் யாரு நூஹலை எத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்க பிரச்சாரமே அல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் நம்ம என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லுவோம் மூணாவது நாள் நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவோம் நரகவாதின்னு தீர்ப்பளிச்சுட்டு போயிடுவோம் நீ நரகத்தான் போவ அப்படின்னு சாமி உடலை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷங்கள் பிரச்சாரம் பண்ணாங்க நூ அலை சலா தலாம் அதேமாரி இவரே அலை சலாம் நெருப்புக்குள்ளே தூக்கி போடும்போது என்ன சொன்னாங்க தூக்கி போடும் அப்படின்னாங்க நம்பிக்கைக்கு ஏற்ப என்ன நடந்துச்சு நெருப்பே குளிர்ச்சி ஆயிடுச்சு இதெல்லாம் சாத்தியமானதை விஷயமான சாத்தியம் ஈமானுக்கு சாத்தியம் அது நம்மெல்லாம் வெளிப்படைய உலகத்தினுடைய நம்பிக்கையில் நம்ம என்ன தீ சுடும் அந்த அடிப்படையில் தீக்கு பைப்பிட்றோம் ஆனால் ஈமானுக்கு முன்னால் எதுவும் கிடையாது அப்படி தானே சரி அடுத்து நூகு இப்ராஹிம் மூசா ஐசா முகமது சல்லா அலி இந்த அஞ்சு பேர் உளில் அசும் யாருன்னு கேட்டால் இந்த அஞ்சு நபிமாருடைய பேர்களை நம்ம என்ன செய்யணும் ரசூல்மார்களுடைய பேரை சொல்லணும் சலாபாத்துலாஹி வசலாம் ஆலை இப்போ லா லாஇலா இல்லல்லா என்பதில் உள்ள சில விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்தோம் அல்லாஹ் எப்படி நம்பணும்லாம் நம்ம என்ன செஞ்சால் பார்த்தோம் அதில் இன்னொரு பகுதி முஹம்மது ரசூலுல்லா இப்படிதான் லா இலாஹ இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற ஒரு பகுதி இருக்குது ஒருவர் இஸ்லாத்துக்கு வராரு அஷ்ரதா இலாஹா இல்ல இல்லல்லாஹு வா அஷ்ரத அண்ணா முஹம்மது ரசூல்லான்னு சொல்கிறார் அப்போ லா கலிமா லா இலாஹ இல்லல்லா அதை சாட்சி பகிர்றாரு இன்னொன்று முகமது சல்லா அலிஸ்லாமும் அல்லாவுடைய தூதராக இருக்கிறாங்க என்று சாட்சி போகிறார் இதற்கும் சில நிபந்தனைகள் இருக்குது எப்படி லாயிலாக இல்லா களிமாவுக்கு சில நிபந்தனைகள் சொன்னமா இல்லையா ஏழு சில அறிஞர்கள் எட்டு சொன்னாங்க அப்போ அந்த ஏழு நிபந்தனைகளை பார்த்தோம் அந்த ஏழும் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஷஹாதா களிமாவுக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது அந்த நிபந்தனைகளோடு நம்ம நம்பணும் ஏற்றுக்கொள்ளணும் ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க அன்னகு அப்துல்லா அவங்க அல்லாஹ்வுடைய ஒரு அடியார் சிறந்த அடியார் அல்லாவுடைய ஒரு சிறந்த அடியார் அதை தொடர்ந்து எழுதுங்க அதே வரிசையில் அதை தொடர்ந்து ரெண்டு இல்லை அதை தொடர்ந்தே எழுதுங்க நபி அவர்களுக்கு கடவுள் தன்மையோ படைக்கும் அளிக்கும் தன்மையோ இல்லை படைக்கிறது அழிக்கிறது கார்க்கிறது இதெல்லாம் கிடையாது ஏங்க ரசோல்லாவே விட்டுப்பட்டுருக்கிறாங்க ரசூல்லான்னு நோய்வாய்ப்பட்டுருக்குறாங்க அப்படி தானே ரசூல்லா முன்னாலேயே தன்னுடைய பேர குழந்தைகள்லாம் இறந்துருக்கிறாங்க தனக்கு விருப்பத்துக்குரியவர்கள்லாம் மரணிச்சிருக்கிறாங்க தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இல்லை அவங்க ஒரு மனிதர் சிறந்த மனிதர் சிறந்த ஒரு அடியார் என்ன நம்மளை விட ஒரு சிறந்த ஒன்று இருக்குன்னா அவங்களுக்கு அல்லாவிடமிருந்து வகி வந்துச்சு அவங்க எடுத்து சொன்னாங்க மக்களுக்கு மத்தியில் அதை இது ஒன்று இரண்டாவதாக நம்ம ரசூலாவை எப்படி நம்பணும் என்றால் அவங்க ஹாத்தமுன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர் அவங்களுக்கு பிறகு இன்னொரு நபி இல்லை ரெண்டாவது அல்லாஹு அப்படி தானே சொல்கிறான் வலாக்கின் ரசூல் அல்லாஹி வஹாத்தமன் நபிஇன் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர் இது காதியானிகளுடைய நம்பிக்கைக்கு மாற்றமானது காதியானிகள் என்ன சொல்கிறாங்க மிர்சா குலாம் அகமது என்பவரை நபிங்கிறாங்க நம்ம நம்ம சல்லல்லா அலிஸ்லாமுக்கு தான் இறுதி தூதர் நம்ம நம்புகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை ரசூல்லா இறுதி தூதர் அல்ல அவர் குலாம் முகமது காதியானி அவர் ஒரு நபி தான் சரிப்பா அவர் நபின்னு ஏற்றுக்கணும் அவருக்கு பிறகு இன்னொரு நபி வந்தால் நீ ஏற்றுக்கிடுவியா அதை ஏற்றுக்கிட மாட்டான் ஏங்கன்னா அதுக்கு பின்னால் இன்னொருத்தன் என்ன செஞ்சுருக்கான் அதையே ஏற்றிக்கிட்டு வந்திருக்கான் யார் ஆ மிர்சா குலாம் மிர்சா குலாம் அவன் தான் அவன் இவன் ஒருத்தர் இன்னொருத்தர் ரிச்சர்ட் கலீஃப் ரஷாது கலீஃபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துடும் குரான் மட்டும் போதும் எனக்கு இருந்து தனியாக வேதம் வந்துச்சு அப்படிங்கிறான் அவங்கள இவங்க ஏற்றுக்கிடாண்டா ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்போ இது எல்லாமே ஒரு சுயநல இதோடு நீ தான் இறுதி தூதர் இல்லைண்டா நீ அதுக்கு பின்னாலே நபிமார்கள் வருவாங்கன்னு சொன்னால் இவனையும் ஏற்றுக்க அது ஏற்றுக்கிட மாட்டான் அப்போ என்ன அவங்களுக்கு ஒரு சுயநல பார்வை அதில் இருக்குது அதில் ஒரு நோக்கம் உள்நோக்கம் இருக்குது அது அது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது காதியானித்துவங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவில் அவங்க நம்மளுக்கு எதிராக திருப்பி விடப்பட்டதாக நம்ம வந்து இதே பிரிட்டிஷாரை வெள்ளையர்களை எதிர்த்து போராடும் பொழுது ஜுமா மேடையில் பேசும் பொழுது கடுமையான இப்போ இன்றைக்கி நம்ம என்ன போராட்டம் இருந்தோம் அதே போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷாரை எதிர்த்து சரியா இப்போ நம்ம புதுசாக இறங்கலை அதில் வெற்றியும் கண்டுருக்குறோம் அதனால் இதில் கொஞ்சம் கூட நம்ம தளரக்கூடாது ஈமானோடு சேர்த்து போராட்டங்களும் நம்மள்ட என்ன சின்ன இருக்கணும் ஏன்னா இதில் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அந்த நேரத்தில் போராட்டத்தை திசை திருப்பதற்காக வேண்டிய காதியானியை இறக்கி விட்டாங்க யார் இந்த பிரிட்டிஷ்காரங்க சரியா காதியானியினால் உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த குலாம் முகமது காதியானி காதியானி மதம் இது அவர்களால் திட்டமிடப்பட்டது இது நம்ம நம்பிக்கையாக தெளிவாக இருக்கணும் சிலர் இந்த நம்பிக்கையெல்லாம் அக்கீதாவில் ஒழுங்காக படிக்காதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க காதியானியில் போய் விழுந்துடுறாங்க ரசல்ல எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க நபிமார்கள்லாம் வந்து ஒவ்வொரு செங்கலை வச்சு ஒரு வீட்டை கட்டிட்டு போயிட்டாங்க அதில் ஒரே ஒரு இடத்துல ஒரு செங்கல் வைக்கிறது பாக்கி இருந்துச்சு அந்த செங்கலை நான் வச்சு அடைச்சிட்டு போயிட்டேன்டாங்க நாங்கள் அலை செல்வம் இவ்வளவு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா இன்னொரு நேரத்தில் சொல்கிறாங்க ரசூல் செல்லி செலவங்க என்ன செய்கிறாங்க ஹைபர் யுத்தத்துக்கு போகும்போது அழியலிலாவை மதினாவுடைய பொறுப்பு தாரியை நியமிச்சுட்டு போகிறாங்க அப்போ அழியலாக வருத்தப்படுதாங்க என்னையும் போகிற கூட்டு போங்களேன் அப்படின்னு சாகிறதுக்கு ஆசைப்பட்டுருக்குறாங்க போறனா தானே அங்கே என்ன மோந்தா பார்ப்பாங்க போர்ல இதுதான் நடக்கும் வெட்டு தான் நடக்கும் குத்து தான் நடக்கும் சகாபாக்கில் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க அவங்க சரியா அப்போ என்ன நடந்துச்சு அப்போ சொன்னாங்க நீங்கள் மூசாவுக்கு ஹார் மாதிரி எப்படி மூசா அலைச்சலாக போகும்பொழுது ஹாரூன் அலைச்சலாத்த நியமிச்சுட்டு போனாங்களோ மாதிரி நான் உன்னை நியமிச்சுட்டு போகிறேன் ஆனால் ஹாரூன் நபி நீ நபி கிடையாது எனக்கு பிறகு நபி கிடையாது அங்கேயும் தெளிவுபடுத்திட்டு போகிறான் எனக்கு பின்னால் முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் ஒவ்வொருவரும் நபின்னு வாதம் பண்ணுவாங்க இப்படிலாம் சொல்லிட்டு போன போன பிறகும் ஒருத்தன் வந்து நான் நபின்னு சொல்கிறான்டா அவன் எவ்வளோ பெரிய முட்டால் நீங்கள் பண்ணு அவனை விட பெரிய முட்டாள் யார் தெரியுமா அவனை ஏற்றுக்கிட்றாங்களோ அவன் தான் பெரிய முட்டாள் இவ்வளோ சொன்ன பேரவும் ஒருத்தர் ஏற்றுக்கடறான பாருங்க என்ன காரணம் இந்த கல்வி இல்லை அதுக்கு தான் சொல்கிறோம் கல்வி படிக்க வாங்கங்கிறோம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொன்னது உண்மை தான் உண்மைதான் நீங்கள் சொன்னது உண்மை எங்கள் ஊரில் நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் எங்கள் ஊரில் அப்படி ஒரு அஞ்சாறு பேர் அலைகிறானுவோ நல்லா இருந்தாங்க நல்லா நம்ம பள்ளியில் தான் வந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க நல்லா பேசுனாங்க வைச்சாங்க இருந்தாங்க அவங்களுக்குன்னு தொழிலில் ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது பணத்தை கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க இதுதான் நடக்கு இதுதான் நடந்துச்சு எப்படி கிறிஸ்தவர்கள் பணத்தை கொடுத்து என்ன படிப்பை கொடுத்து எப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்துறாங்களோ அது மாதிரி இவங்க மாற்றுறாங்க நமக்கு வந்து நம்மளோட ஈமான் சரியாக இருந்தால் அல்லாஹ் பற்றி நம்பிக்கை இருந்தால் பணம்லாம் சாதாரண விஷயம்தான் நமக்கு உயிரே சாதாரண விஷயம்னு சொல்லும் பொழுது பணம் என்ன பணம் என்ன போகுது பணம் ரெ பத்து லட்சம் வாங்கிட்டு வந்தோம் பத்து கோடி வாங்கிட்டு வந்துவிட்டோம் மறுநிமிஷம் நம்ம செத்து போயிட்டோம்டா அந்த பத்து கோடி வாங்கி என்ன செய்யோ